ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நேம் ஸ்டார்ட்ஸ் வித் பி, நிறைய ஆல்ஃபபெட்ஸை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் வந்து நேம் ஸ்டார்ட்ஸ் வித் பி ஆல்ஃபபெட். ஸோ இந்த பேர் முதல் எழுத்தா துவங்குறவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களோட கேரக்டர்ஸ் என்னவாக இருக்கும்ன்றத ஒரு சின்ன ஷேரிங்களோட நான் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ்க்காக. ஸோ நேம் ஸ்டார்ட்ஸ் வித் பி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுடைய பேசிக் கேரக்டர்ஸ்லாம் வந்து தே ஆர் வெரி பொசசிவ், ரொம்ப பாசத்துக்குரிய நபர்களாக இந்த நேம் ஸ்டார்ட்ஸ் வித் பியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ரொம்ப அன்பு கருணை இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். போராடுற குணம் அதிகமாக படைத்தவங்க, எதுவுமே எடுத்தாக்கா சோர்வடையாமல் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் மேலே ரொம்ப அன்பு வச்சிட்டாங்கன்னா அவங்க விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப நாள் பிடிப்பாங்க. அவங்க உதாசீனப்படுத்தினா கூட இவங்க அவங்க பின்னாடி போய் நிற்கிறது, இதெல்லாம் வந்து அடிப்படையான ஒரு குணங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மைண்ட் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த மைண்ட் அதில் ரீச் பண்ணுற வரைக்கும், அச்சீவ் பண்ணுற வரைக்கும் வேறு எந்த டைவர்ஷனும் இல்லாமல் அதுலேயே இருக்கிறாங்க. டக்குன்னு அவங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியல, ரொம்ப உணர்வு ரீதியாக ஒரு போராட்டத்தை அனுபவிக்கிறாங்க. எமோஷ்னலாக தான் எந்த ஒரு உறவையுமே அவங்க பார்க்குறாங்க. இது அவங்களுக்கு அடிப்படையாக இருக்குது. வாழ்க்கையில் நிறைய சோதனையை சந்திக்கிறவங்களும் இந்த நேம் ஸ்டார்ட்ஸ் வித் பி தான். ஏகப்பட்ட சோதனைகள், எது எடுத்தாலுமே ஈஸி சக்ஸஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. ஃபஸ்ட் ட்ரை, செகண்ட் ட்ரை, தேர்ட் ட்ரை, அதுக்கப்புறம் ஆஃப்டர் லாங் டைம் தான் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த பி அப்படிங்கிற எழுத்துக்கு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரலஜியில் 8. 8 அப்படின்னா அந்த 8க்கு இன்ஃப்ளூயன்சிங் பிளானட் வந்து சாட்டர்ன். ஸோ அந்த சனியுடைய ஆதிக்கம் வந்து ஒரு பெயருடைய முதல் எழுத்தாக வரும்போது அவங்க லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ண பிறகு தான் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், இந்த என்னுடைய அட்வைஸ் வந்து நேம் ஸ்டார்ட்ஸ் பார்த்து பி வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பில் சாட்டர்ன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் கொடுக்குது. ஒருவேளை சாட்டர்ன் ரொம்ப வீக்காக இருக்குது, பலகீனமாக இருக்குது அப்படின்னா இந்த நேம் ஸ்டார்ட்ஸ் வித் பி வந்து அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் கொடுக்குறதே கிடையாது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கரியர் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு வந்து வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ட்ரை பண்ணுவாங்க, பிஸ்னஸில் சில பேர் லாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பர்சனல் லைஃப் எடுத்திங்கன்னா நிறைய ஏமாறுறது, இவங்களை ஈஸியாக ஏமாத்துறது. ஏன்னா இவங்க எமோஷனலாக லாக் ஆகும் போது அதை பயன்படுத்தி ஏமாற்றி கைவிடுறது. இதனால் அவங்க வந்து பெரும்பாலும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க பாதிக்கப்பட்டால் கூட சட்டுன்னு அவங்களுடைய மைண்டை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறதும் கிடையாது, அதையே நினச்சி நினச்சி உருகி வாழக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க. உண்மைக்காக நிறைய எதிர்பார்ப்பாங்க, ஆனால் அந்த உண்மையாக இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறதுன்றதை ரியலைஸ் பண்ணுறதுக்கே அவங்க ரொம்ப லாங் டைம் எடுக்கும். அதேமாதிரி நேம் ஸ்டார்ட்ஸ் வித் பி இருக்கிறவங்களுக்கு லைஃப்பில் வந்து க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஏஜுக்கு அப்புறம் தான் கொடுக்குது. ஒரு 40+ 50+ நெருங்கும் போது தான் அவங்க ஆஃப்டர் லாங் டைம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு நிறைய டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ண பிறகு தான் ஒரு சக்ஸஸ் ரேஷியோவே கொடுக்குது. ஈஸியாக நினச்ச உடனே ஃபஸ்ட் ட்ரையிலேயே வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இப்போ நேம் ஸ்டார்ட்ஸ் வித் பி வந்து அவங்களுடைய மைண்ட் எல்லாமே வந்து ஒரு ஒரு இலக்கை நோக்கி, அந்த இலக்கை நோக்கியே பயணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபிசிக்கலாக இவங்க எப்படி இருக்காங்க, ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருப்பாங்களா, ரொம்ப அதில் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துவாங்கன்னா இவங்களுடைய மூட் ஃபுல்லாகவே எமோஷனலாக இருக்கிறதுனால ஃபிசிக்கல் கான்சன்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் குறைவு தான். அதில் வந்து அவ்வளோ ஈடுபாடு அவங்க பண்ணிக்கிறது கிடையாது. அதே மாதிரி இவங்களுடைய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, தியாகிகள் போல் வாழ்வாங்க. தன்னை அர்ப்பணித்து ஃபேமிலிக்காக டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அதுலேயும் கூட அவங்க சம்பாதிக்கிற பணம் பொருள் எல்லாமே இந்த குடும்பத்துக்கே நிறைய செலவாகும். தன்னை சந்தோஷப்படுத்திக்கிறத விட தன்னை சார்ந்தவங்களை சந்தோஷப்படுத்தணுன்றது ரொம்ப குறிக்கோளாக வாழக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. நட்பு பார்க்கும்போது நிறைய நண்பர்களை ஏற்படுத்திக்குவாங்க, நண்பர்களுக்காக இவங்க விட்டும் கொடுப்பாங்க, ஏமாறவும் செய்வாங்க. ஒரு சில நேரத்தில் ரொம்ப பர்சனலாக ஒரு சில நண்பர்களை மட்டுமே தேர்ந்தெடுப்பாங்க. நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தே வாழ்க்கையில் வந்து அவங்க மாறுதல் வேணும்னு நினைக்கி போராடக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ என்னுடைய ஸ்மால் அட்வைஸ், பியில் நேம் ஸ்டார்ட் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் சாட்டர்ன் ஸ்ட்ராங்காக இருந்து பாசிட்டிவாக மற்ற பிளானட்ஸோட எனர்ஜி நல்லா இருந்தால் அந்த நேமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுலேயும் குறிப்பாக பிஏ, அதாவது தமிழில் வந்து பான்னு சொல்லுவாங்க, அந்த பான்ற எழுத்தில் ஒரு பேர் துவங்குது. இப்போ பார்த்தசாரதி, பத்மநாபன், பன்னீர்செல்வம், இந்த மாதிரியான நேம் துவங்குதுன்னா அதுதான் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். ஒருவேளை பிஆர்ஏ இல்லைன்னா பிஐ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால் கூட அது கொஞ்சம் பரவாயில்ல. உங்கள் நேம் ஒருவேளை பியில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இனிஷியல் ஒருவேளை உங்களுக்கு பிஃபோரா வி ஆர் எம் அந்த மாதிரி வந்ததுன்னா ஓரளவுக்கு அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை குறைக்கும். ஸோ பிஇஸ் நேம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கரியர்லாம் எப்படி அச்சீவ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நிறைய கடுமையாக உழைப்பாங்க, சின்சியராக வேலை செய்வாங்க, ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து சுமந்து வேலை பார்ப்பாங்க. ஆனால் ரெகக்னேஷன், நேம், அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும் போது மற்றவங்களுக்கு கிடைக்கும், அவங்கள சார்ந்தவங்க சீக்கிரம் மேலே ஏறுவாங்க. இவங்க அதே இடத்துல தங்கி இருக்கக்கூடியதை நிறைய பேர் பார்க்க முடியுது. ஸோ நேம் ஸ்டார்ட்ஸ் வித் பி வந்து கொஞ்சம் கேர் எடுத்து அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் நல்ல நிலை இருந்ததுன்னா அது பாசிட்டிவான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி.